கண்டிப்பாக டுடே நம்ம குவிலென்ஸ் வழியாக ஒளி விலகல் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். குவிலென்ஸ் வழியாக நம்ம ஒரு பொருள் வச்சு அதை வந்து ஒளி விலகல் அடைய செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பிம்பங்கள் தோன்றும், எங்கே தோன்றும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லென்ஸில் ஓங்கிறது என்ன, F1, F2, C1, C2 எல்லாம் என்னங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். இது தெளிவாக புரியணும்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓங்கிறது என்ன, ஒளியியல் மையம். F1, F2 முதன்மை குவியம். C1, C2 வளைவு மையம். இது வந்து தெரியும் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு. இப்போது இந்த பொருளை ஈரிலா தொலைவில் நான் வைக்கிறேன். ஈரிலா தொலைவுனா இந்த வளைவு மையத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொலைவில் நான் வைக்கிறேங்கும் போது எனக்கு என்ன தோன்றும், ஒளிக்கதிர் இப்படி வரும். ஒளிக்கதிர் இப்படி வருமா? அப்போது எனக்கு இந்த ஒளிக்கதிர்கள் லென்ஸில் பட்டு ஒளிவிலகல் அடைஞ்சு எனக்கு எங்கே போய் இந்த பிம்பம் நம்மளுக்கு தோன்றும் அப்படின்னா F2 அதாவது முதன்மை குவியத்தில் நமக்கு பிம்பம் தோன்றும். ஓகேவா? ஈரிலா தொலைவில் இருந்து அதாவது C2 முன்னாடி ஏதோ ஒரு ஈரிலா தொலைவில் இருந்து எனக்கு ஒளிக்கதிர் வருது. அது லென்ஸில் பட்டு என்னாகுது, ஒளிவிலகல் அடைஞ்சு முதன்மை குவியத்தில் எனக்கு பிம்பம் தோன்றும். எங்கே எனக்கு தோன்றும், முதன்மை குவியத்தில். இங்கே தோன்றுற பிம்பத்தோட அளவு எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது இங்கே பொருளோட அளவை விட நம்மளுக்கு கிடைச்ச பிம்பத்தோட அளவு எப்படி இருக்கும்னா ரொம்ப சிறியதாக இருக்கும். இது என்ன பிம்பமாக இருக்கும்னா மெய் பிம்பமாக இருக்கும். சரியா? இந்த மூணு நீங்கள் எழுதினாலே போதும். பொருளை வைக்கும்போது அது எங்கே வந்து குவியுது, நம்மளுக்கு எங்கே பிம்பம் கிடைக்குதுன்னு எழுதணும். அந்த பிம்பத்தோட அளவு எப்படி இருக்குன்னு எழுதணும், சிறியது. அந்த பிம்பம் என்ன பிம்பம்னு எழுதணும், மெய் பிம்பம். அந்த பிம்பம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதணும், முதன்மை குவியம். இந்த மூணு மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் நான் இந்த பொருளை சிக்கு அப்பால் வைக்கிறேன். அதாவது சிங்கிறது 2F2, அதுவும் அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். இந்த குவிய தொலைவை வச்சு நம்ம எழுதுவோம். இப்போ இந்த வளைவு மையத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு புள்ளியில நான் வந்து வைக்கிறேன். நான் வந்து இங்கே ஒரு பொருளை வைக்கிறேன், எனக்கு வந்து ரெண்டு ஒளிக்கதிர்கள் வரும். எப்படின்னா ஒன்று வந்து முதன்மை அச்சுக்கு இணையாகவும் இன்னொன்று வந்து ஒளியியல் மையத்திலேயே எனக்கு ரெண்டு ரே வருது. ஓகேவா? எனக்கு முதன்மை அச்சுக்கு இணையாக வரும்போது எங்கே பிம்பம் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். விதி 1, 2, 3 சொல்லி இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். எங்கே தோன்றும், முதன்மை குவியத்தில். F2 தான் நம்மளுக்கு இதோட பிம்பம் கிடைக்கும். அதே இதோ இங்கே வந்து ரெண்டு ஒளிக்கதிர் வருது அப்படிங்கும்போது இது எங்கப்படுது, ஒளியியல் மையத்தில் பட்டு இதோட பிம்பம் எனக்கு எங்கே போகுது, இதோட ஒளிக்கதிர் எனக்கு எங்கே போகுது, இந்த ஒளிக்கதிர் இங்கே போய் எனக்கு டச் ஆகுது. அப்போது இந்த ஒளியியல் ஒளிக்கதிர் வந்து இதை ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுன்னா மீட் பண்ணும். இங்கே தான் எனக்கு பிம்பம் தோன்றும். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F2 C2 இடையில தோன்றும். ஓகேவா? இது வந்து ஒரு B1 B2 ஒரு எழுத்தால குறிச்சிருப்பாங்க. நீங்க வேணும்னா அதை குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சா போதும். சிக்கு அப்பால் வச்சீங்கன்னா முதன்மை குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் நடுவில் உங்களுக்கு பிம்பம் கிடைக்கும். ஓகேவா? இந்த பிம்பத்தோட அளவு எப்படி இருக்கும்னா இந்த பொருளை விட சின்னதா இருக்கும். இது எழுதிடலாமா? இந்த பிம்பம் எப்படி இருக்கும்னா தலைகீழ் மெய் பிம்பமா இருக்கும். இப்ப நீ இப்படி ஒரு பிம்பம் அனுப்புறீன்னா இது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், தலைகீழ் மெய் பிம்பமா இருக்கும். அப்புறம் இது எங்க உருவாகுது, F2, C2 or 2F2 எப்படி வேணா சொல்லலாம். அது ரெண்டுக்கும் நடுவில் F2 C2 or 2F2 இதுக்கும் நடுவில் எனக்கு இந்த தலைகீழ் மெய் பிம்பம் தோன்றுறது சின்னதா. இந்த மூணு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பொருளை நான் சீலையே வைக்கிறேன். இந்த சீலையே வைக்கிறேன் நான், வளைவு மையத்திலேயே நான் வைக்கிறேன். வளைவு மையத்திலேயே நான் பொருளை வைக்கும்போது என்ன ஆகுது, அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு ஒளிக்கதிர் போகும். ஒன்று இப்படி போகும், ஒன்று வந்து ஒளியியல் மையத்தை நோக்கி போகும். எனக்கு இது வந்து எங்க டச் ஆகும், அந்த விதி 3 பார்த்தோம்ல, முதன்மை அச்சுக்கு இணையா போகும்போது எனக்கு முதன்மை குவியத்தில் ஆகும். இந்த ஒளியியல் மையத்துக்கு போகிறது என்னாகும், இந்த பிம்பம் இங்கே டச் ஆகுமா, ரெண்டு ஒளிக்கதிர் போகுது,
ஒன்று முதன்மை அச்சுக்கு இணையாக போகுது, அது என்னாகுது, முதன்மை குவியத்தில் குவியுது. அதுக்கப்புறம் ஒளியியல் மையத்தை நோக்கி, ஒளியியல் மையத்தை நோக்கி ஒரு ஒளிக்கதிர் போகுது. அதுவும் இந்த பிம்பமும் மீட் ஆகிற இடத்துல தானே நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது எங்கன்னா ரெண்டாவது வளைவு மையத்துக்கு நேராக இருக்கும். உனக்கு இந்த வளைவு மையத்தில் நீ பொருளை வச்சின்னா எங்க உனக்கு பிம்பம் தோன்றுது? ரெண்டாவது வளைவு மையத்தில் கரெக்டாக உனக்கு பிம்பம் தோன்றுது. சரியா, இது மறந்துடவே கூடாது. இதுக்கும் இந்த பிம்பத்துக்கும் நம்ம ஒரு பேர் தந்துடலாம், பி ஏ அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பிம்பம் எப்படி இருக்கும், எந்த இடத்துலங்கிறத மட்டும் நீங்க எழுதிருங்க. மூணே மூணு பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த பிம்பத்தோட அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத எழுதுறீங்க. அதே அளவுதான் இருக்கும், புரிஞ்சா? பிம்பத்தோட அளவு அதே அளவுதான் இருக்கும். இந்த பிம்பம் எப்படி தோன்றும் அப்படின்னா, தலைகீழ் மெய்பிம்பம் அதே மாதிரிதான். இப்படி ஒண்ணு வச்சினா அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சரியா, தலைகீழ் மெய்பிம்பம் தான் தோன்றும். இது புரிஞ்சா? தலைகீழ் மெய்பிம்பம் தோன்றும். எங்க தோன்றுது அப்படின்னா ரெண்டாவது வளைவு மையத்துல, 2F2 or C2 எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த வளைவு மையத்துல இருந்து பொருளை நீ கொடுத்தீனா அதோட பிம்பம் உனக்கு எங்க கிடைக்கும்னா ரெண்டாவது வளைவு மையத்துல கிடைக்கும். நாலாவது பாத்தீங்கன்னா, நான் பொருளை எஃப்க்கும் சிக்கும் நடுவில் வைக்கிறேன். சரியா, எஃப்க்கும் சிக்கும் நடுவில் நான் வைக்கிறேன். எனக்கு ரெண்டு ஒளிக்கதிர்கள் போகும். முதன்மை அச்சுக்கு இணையா ஒரு ஒளிக்கதிர் போகும்போது அது முதன்மை குவியத்துல, முதன்மை குவியத்துல படும். அதை விட்டுருங்க, எப்பவுமே இது நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது என்ன ஆகுது, இங்க நம்ம வச்சிருக்கோம் சிக்கும் எஃப்க்கும் நடுவில், இங்க இருந்து ஒரு ஒளிக்கதிர் எங்க போகும்? முதன்மை குவியம் வழியா போகுமா? அது எனக்கு எங்க போகும் அப்படின்னா C2க்கு அப்புறம் ஒரு தொலைவுல போய் எனக்கு மீட் ஆகும். C1க்கு அப்புறமா நான் வச்சேன்னா C2க்கு அப்புறம் தான் எனக்கு பிம்பம் கிடைக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த பிம்பத்தின் அளவு எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளோ பெரிய பொருள் தான் நீ வைக்கிற, ஆனா உனக்கு எவ்வளோ பெரிய பொருள் கிடைக்குது? ரெண்டு மடங்கா மூணு மடங்கா கிடைக்கும். ரொம்ப பெருசா நீ பாப்ப இதுல ஒளிவிலகல் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை, ஓகேவா? அப்போ பிம்பத்தின் அளவு பெரிதாக இருக்கும். இந்த பிம்பமும் தலைகீழ் மெய்பிம்பம் தான். தலைகீழ் மெய்பிம்பம் இப்படி வச்சினா இப்படி கிடைக்கும், தலைகீழ் மெய்பிம்பம் தோன்றும். இது எதுக்கு நடுவுலையோ இல்ல எதுக்கு அப்புறமோ தோன்றும்னா 2F2க்கு அப்பால், 2F2னாலும் C2னாலும் ஒண்ணுதான், அதுக்கு அப்புறமா தோன்றுது, ஓகேவா? ரொம்ப ஈஸி, ஞாபகம். C1க்கு அப்புறம் வச்சினா C2க்கு அப்புறம் தான் உனக்கு பிம்பம் கிடைக்கும். நெக்ஸ்ட், நான் பொருளை வந்து முதன்மை குவியத்துல வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஈருளா தொலைல வச்சேன், அப்புறம் வளைவு மையத்துல வச்சேன், வளைவு மையத்துக்கு முன்னாடி வச்சேன், அதுக்கப்புறம் எங்க வந்துட்டேன், முதன்மை குவியத்துக்கு வந்துட்டேன். இப்ப நான் எங்க வைக்கிறேன், முதன்மை குவியத்துல ஒரு பொருள் வைக்கிறேன். சரியா, இதுவும் அதே மாதிரிதான், என்னாகும், முதன்மை அச்சுக்கு இணையா ஒரு ஒளிக்கதிர் போகும், ஒளியியல் மையத்தை நோக்கி ஒரு ஒளிக்கதிர் போகும். இந்த முதன்மை அச்சுக்கு இணையா போற ஒளிக்கதிர் என்னாகும், முதன்மை குவியத்துல படும். இந்த ஒளியியல் மையத்துல படுற ஒளிக்கதிர் என்னாகும், ஈரிலா தொலைவுக்கு ஒளி விலகல் அடைஞ்சு போயிடும். புரிஞ்சா? இது இந்த பிம்பம் எப்படி இருக்கும் அப்போ, ரொம்ப பெருசா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு இது ஒளி விலகல் அடைஞ்சு தொலைவா போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிம்பத்தோட அளவு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பிம்பமும் தலைகீழ் மெய்பிம்பமா தான் இருக்கும். சரியா, தலைகீழ் மெய்பிம்பமா இருக்கும். பிம்பம் எங்க கிடைக்கும், ஈரிலா தொலைவுல. இந்த மூணு மட்டும் எல்லாத்துக்குமே எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, முதன்மை குவியத்துக்கும் ஓக்கும் நடுவில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈரிலா தொலைவு, அப்புறம் சி, சிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் F1ல, அதுக்கப்புறம் நான் இதுக்கு நடுவில் வைக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு பொருள் வைக்கிறேன். வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஒன்னு முதன்மை அச்சுக்கு இணையா போகுது, இன்னொன்னு ஒளியியல் மையத்தை நோக்கி போகும். இப்போ நான் இந்த முதன்மை குவியத்துக்கும் முன்னாடி வச்சேன்னா எனக்கு இந்த ஒளிக்கதிர் விலகல் அடைஞ்சு எங்க போகும், வளைவு மையத்தை நோக்கி போகும். கடைசியா பொருளை வந்து எஃப்க்கும் ஓக்கும் நடுவுல வைக்கும் போது நான் என்ன பண்றேன், இங்க பொருள் வைக்கிறேன்னா பேரலலா, அதாவது முதன்மை அச்சுக்கு இணையா ஒரு ஒளிக்கதிர் போகுது. அப்ப இன்னொரு ஒளிக்கதிர் போகுமா, எதை நோக்கி போகும், ஒளியியல் மையத்தை நோக்கி போகும். இது வந்து இப்படி போயிடும். அப்ப எனக்கு இங்க பிம்பம் கிடைக்காது. எனக்கு எங்க கிடைக்கும்னா அதே பக்கத்துல கிடைக்கும். எப்படி கிடைக்கும், இங்க இருந்து போன ஒளிக்கதிர் எங்க இருக்கும், இங்க இருக்கும்.
எனக்கு இங்க படுது பிம்பம், நான் இங்க ஒரு பொருளை வைக்கிறேன், F1க்கும் முன்னாடி ஒரு பொருளை வைக்கிறேன், அது இணையா போய் என்ன ஆகுது, வளைவு மையத்தை நோக்கி போயிருது. இன்னொன்னு ஒளியியல் மையத்துல பட்டு ஈரலா தொலைவுக்கு போயிருது. எனக்கு அப்போ இதோட பிம்பம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும், அதே பக்கத்துல. இப்ப ஒளியியல் மையத்துல நோக்கி போன பொருள் எங்க இருக்கும், இங்க இருக்கும். அதாவது ஒன்னு நீ இப்படி கொடுத்தியா, இன்னொன்னு ஒளியியல் மையத்தை நோக்கி கொடுத்தியா, அப்போ இங்க இருக்கும். எனக்கு அப்ப இவ்வளோ பெரிய பிம்பம் தோன்றது. இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது என்னன்னா, குவிய தொலைவு அதிகமாகும் போது நம்மளுக்கு பெரிய பிம்பம் கிடைக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். இதுல ஸ்மால் எஃப், குவிய தொலைவு அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு இன்னும் பெரிய பொருள் தோன்றும். ஓகேவா? சரி, இந்த பொருள் வந்து எங்க படுது, எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இந்த பொருளை இங்க வச்சு நம்ம அனுப்பும்போது இந்த பிம்பத்தின் அளவு எப்படி இருக்கு, பெரியதா இருக்கு. அதை நம்ம இங்க பார்த்தாலே தெரியும். ஏதோ ஒன்னு போட்டீங்கன்னா இந்த மூணையும் ஈஸியா எழுதிடலாம். பிம்பத்தின் அளவு எப்படி இருக்கு, ரொம்ப பெருசு. இது எப்படி இருக்கும், இப்படி நேராவே நீ அனுப்பிச்சிருக்க இந்த பொருளை, அப்போ உனக்கு இங்க எப்படி தோன்றது, நேராவே பெருசா தோன்றும், பெரிய பிம்பமா நீங்க பாக்குற. ஓகேவா? அப்போ நேர் மாய பிம்பம், மாய பிம்பம் அதே இடத்துல தான் தோன்றது. இது மட்டும் லாஸ்ட் மட்டும் நேர் மாய பிம்பம் மறந்துடக்கூடாது, கரெக்டா எழுதணும். எங்க தோன்றது, அதே பக்கத்தில், இதே பக்கத்துல தானே தோன்றது. இங்க வச்சு பாக்குறேன்னா இதே பக்கத்துல தானே உனக்கு பிம்பம் தோன்றது. பூதக்க நடி ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன பண்ற, இங்கேயதான் வச்சு இப்படி பண்ணி ஜூம் பண்ணி பாக்குற, உனக்கு என்ன ஆகுது, இதே பக்கத்துல, அதாவது இந்த பக்கத்துல இல்லாம இந்த பக்கத்துல உனக்கு அதே பக்கத்துல தானே உனக்கு ஜூம் பண்ணி காமிக்குது, நேர் மாய பிம்பம் தான் உருவாகுது உனக்கு அதே பக்கத்துல. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு சின்னது, நடுவுல அதே அளவுன்னு வரும், லாஸ்ட் மூணுக்கும் பெருசுன்னு வரும். அப்புறம் தலைகீழ் மெய் பிம்பம் தான் எல்லாத்துக்குமே, லாஸ்ட்க்கு மட்டும் நேர் மாய பிம்பம்னு வரும். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம்.